வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினம்னா இந்த உள்ளன் நூல் வச்சு தான் போட்ட கீச்செயின் அதாவது வாட்டர் மெலன் பீஸ் பீஸா கட் பண்ணோம்னா உள்ள உள்ள லேயர் எப்படி இருக்கும் அப்படிங்கற மாடல்ல தான் நாம இப்ப போட போறோம் அதுக்கு பேந்தம் நாலு கலர் நூல் எடுத்துக்கேன் அது எப்படி போடுறது அப்படினு பாப்போம் முதல்ல இந்த red color நூல் வச்சு தான் நாம இப்ப முதல்ல பார்க்க போறோம் அதுக்கு வந்து இந்த க்ரோசா ஊசி தான் எடுத்துக்கேன் எடுத்ததுல முதல்ல magic round தான் சும்மா வரல சுத்திக்கிட்டு இந்த இருக்கு பாத்தீங்களா உள்ள உள்ள ஒரு தடவை தான் இந்த இதுல எடுத்தோம்னா இதுல அப்படியே மா செயின் மாதிரி வந்துரும் இதுல இனி ஒரு மூணு செயின் 1 2 3 அதுக்கு அடுத்து டபுள் க்ரோசே தான் ஒரு சுத்து சுத்திட்டு இது உள்ள விட்டுட்டு முதல்ல ரெண்டு நூல் அதுக்கு அடுத்து ரெண்டு நூல் வந்து இது நாலு போட்டோம் இதே மாதிரி தான் 12 இது போடணும் சுத்தியிலுமே டபுள் க்ரோசே தான் 12 இது போடணும் இப்ப வந்து இந்த 2 4 6 8 10 11 இனி ஒன்னு போட்டோம்னா 12 ஆயிரும் ஒன்னு போட்டு முடிச்சிட்டு இந்த நம்ம மேஜிக் ரவுண்ட் போட்டோம் பார்த்தீங்களா இந்த சிங்கிளா உள்ள நூலை மட்டும் நம்ம இழுத்தோம்னா இது ரவுண்டு க்ளோஸ் ஆகி வந்துடும் அதுக்கடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மூணு செயின் போட்டோம் பார்த்தீங்களா அந்த மூணு செயினில் உள்ளதில் உள்ள விட்டு இதை டைட் பண்ணோம்னா இது ரவுண்டாக கிடச்சிரும் இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு போட்டாச்சு இது வந்து இனி நம்ம டைட் பண்ணிவிட்டு முடி போட்டுட்டு வெட்டி விடுறதா இனி ஒரு ரவுண்டு போட்டுட்டு அது எப்படி வெட்டுறது அப்படின்ட்டு பார்ப்போம் இப்போ அடுத்த ரவுண்டு வந்து இதே மாதிரி தான் மூணு செயின் போட்டுக்கிட்டு இந்த லைன் மேமும் டபுள் க்ரோசே தான் அதாவது இது வந்து 12 இது போட்டோம்ல ஒவ்வொரு இதுலேயுமேமும் ரெண்டு ரெண்டு தடவை எடுக்கணும் எடுத்தோம்னா 24 டபுள் க்ரோசே வந்துடும் அதாவது ஃபஸ்ட்டு லைனில் 12 டபுள் க்ரோசே போட்டிருக்கோம் செகண்ட் லைன் ஸ்டெப்பில் 24 டபுள் க்ரோசே போட்டிருக்கோம் ஒவ்வொரு இதுலேயுமேமும் டபுள் டபுள் அதாவது ரெண்டு தடவை உள்ளே விட்டு எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா கரெக்டாக நமக்கு 24 டபுள் க்ரோசே ஸ்டிச்சு கிடச்சிரும் இதே மாதிரி சுத்தியிலுமேமும் போட்டுட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ செகண்ட் ரவுண்டும் 24 டபுள் க்ரோசே ஸ்டிச்சு போட்டாச்சு இப்போ இதில் இந்த இதில் மொதல் செயின் போட்ட இதில் போட்டுட்டு இந்த ரவுண்டை முடிச்சிட வேண்டியதுதான் இப்போ இந்த வந்து ரெட்டு வந்து முடிஞ்சிருச்சு இனி அடுத்து வந்து சாண்டல் கலர் அதாவது லைட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா எல்லோயிஸ் கலராக உள்ளதில் இனி அடுத்து வந்து நம்ம போட போகிறோம் இதை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்ட்டு முதல்ல இப்போ பார்த்துருவோம் இந்த இருக்கு பார்த்தீங்களா முதல்ல இந்த மேஜிக் ரவுண்டு போட்ட நூலை ஒரு சின்ன நீடில் வச்சு முடி போட்டுட்டு வெட்டி விட்டுற வேண்டியது இந்த சென்டர்லையும் நல்லா ரெண்டு இடத்துல லூஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே வெட்டி விட்டுற வேண்டியது அதே மாதிரி இந்த நூலையுமே
அடுத்து வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த நூலில் வச்சு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதாவது இந்த லைனில் வந்து 24 எடுத்திருக்கோம். நீ அடுத்த இதில் இது ஒவ்வொரு செயின்லேயுமே, அதாவது டபுள் க்ரோசே ஸ்டிச்சிலேயுமே ரெண்டு ரெண்டு தடவை ஹாஃப் டபுள் க்ரோசே ஸ்டிச்சு தான் போட போகிறோம். அப்போ 48 வந்துடும். முதல்ல ஒரு ரெண்டு செயின் போட்டுக்கோங்க, 1 2. அதாவது இந்த 3 ஒரே தடவை இழுத்துற மாதிரி, ஒவ்வொரு ஹோல்லையுமே ரெண்டு ரெண்டு தடவை நம்ம குத்தி போடுற மாதிரி வரும். இதே மாதிரி சுற்றிலுமே வந்தோம்னா 48 ஹாஃப் டபுள் க்ரோசே ஸ்டிச்சு கிடைக்கும். இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ சுற்றிலுமே போட்டு வந்தாச்சு இந்த ஐவரி கலரு நூல் வச்சு. இப்போ இதையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 செயின் போட்டதில் இப்போ இது ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இப்போ சிசரை வச்சு வெட்டிட்டு இந்த நூலையுமே பார்த்தீங்களா, இதை அப்படியும் வெட்டி விட்டுற வேண்டியது. இப்போ இதில் வந்து பிளாக் கலரு உள்ள நூல் வச்சு தான் சீடு, அதாவது இருக்கிற மாதிரி சின்ன நம்மளாம அங்கங்கே தச்சு விட்டுக்கிற வேண்டியதான். அந்த ஓரடி ஸ்கேலுக்கு குட்டியாக ஒரு நூல் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம நார்மலாக தைக்கிற ஊசியில் தான் உள்ளே விட்டுட்டு இதாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து அங்கங்கே சீடு தெரிகிற மாதிரி நம்மளாம் தச்சுட்டு பின்பக்கமாக முடி போட்டுக்க வேண்டியதான். இப்போ இந்த இது முடிஞ்சிருச்சு. நீ அடுத்து வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்பக்கமாக உள்ள அந்த க்ரீன் இதுக்கு நீனே இந்த க்ரீன் நூல் வச்சு நம்ம எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த க்ரீன் நூல் தான் இந்த இருக்கு பார்த்தீங்களா. அதாவது ஊசியிலேயேமோ உங்களுக்கு இந்த நாட்டு போடணும்னா இதே மாதிரி தான் உள்ளே விட்டு இப்படி எடுத்துடுறது. இல்லை ஊசியிலே எங்களுக்கு போட தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த இதில் இப்படி வச்சுக்கிட்டு
இந்த நூல் அடியிலையும் நம்ம சுத்தின நூல் மேலேயும் இருக்கிற மாதிரி விட்டு இந்த நூலை உள்ளே இழுத்துட்டோம்னா இந்த நாட்டு விழுந்துடும். இனி நம்ம இந்த ஊசியை உள்ளே விட்டுக்கிட்டு நம்ம பின்னுறது தான், செயின் போடுறது அப்படின்னா. நீ அடுத்து எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்ப்போம். அதாவது லென்த்தாக இருந்துச்சு, அதனால் அந்த இப்போ கம்மியாக உள்ளதில் போட்டுட்டு ஆரம்பிக்கப்போம். செயின் வந்து இதுக்கு 24 அதாவது 24 செயின் போடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 செயின் போட்டிருக்கு. 24 செயின் போட்டுட்டு இப்போ வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா, முதல் செயின் ரெண்டாவது செயின் சிங்கிள் குரோசே தான். 1, 2, 3 மூணு இதில் சிங்கிள் குரோசே, அதுக்கடுத்து ஹாஃப் டபுள் குரோசே மூணு இதில். 1, 2, 3 இனி அடுத்து வந்து டபுள் குரோசே தான், 12 இதில் எடுக்கணும். இந்த பார்த்தீங்களா, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது, பதினொன்று, 12 இது, அதாவது 12 இதில் டபுள் குரோசே போட்டிருக்கோம். இனி இங்கே போட்டோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் இங்கே மூணு மூணாம் முதல்ல மூணு இதுக்கு ஹாஃப் டபுள் குரோசே, 1, 2, 3, அதுக்கடுத்து 3 இதில் சிங்கிள் குரோசே. இப்போ இந்த சைடு போட்ட மாதிரி அதே மாதிரி தான் 3 சிங்கிள் குரோசே, அதுக்கடுத்து 3 இதுக்கு ஹாஃப் டபுள் குரோசே, அதுக்கடுத்து 12 இதுக்கு டபுள் குரோசே போட்டு இதே மாதிரி முடிக்க வேண்டியது. சுற்றியில் இந்த லைன் வரைக்கும் இப்போ நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த இங்கேருந்து இதே மாதிரி போட்டுகிட்டே வந்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல முடிக்க போகிறோம். முடித்த பிறகு நமக்கு அந்த ரெட் கலர்லேயும் ஐவரி கலர்லேயும் போட்ட பீஸையும் சேர்த்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இதில் கரெக்டாக சுற்றியிலும் பார்த்தோம்னா 48 ஸ்டிச்சஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் நமக்கு 48 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். இதை இந்த இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு
கரெக்டாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேயும் இங்கேயும் சென்டர் பண்ணி பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே போடுறதான். இப்போ நான் பின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அதாவது இங்கேக்கும் இங்கேக்கும் நல்ல சென்டர் பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. 48ங்கிறதால இந்த சைடு 24, இந்த சைடு 24. அதே மாதிரி இதுக்கு மேமும் முதலேயும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு இதில் அதில் ஒரு செயின். இதை அப்படியேமா எடுத்துருவேன். ஒவ்வொரு செயின்லையாம் இனி குத்தி குத்தி எடுத்துட்டு வர வேண்டியது. இது நான் அப்படியே இந்த சுற்றியிலும் இது வரைக்கும் பின்னிட்டு காமிக்கிறேன். இந்த இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு. நீருக்குள்ள நம்ம இந்த காட்டன் தான், சிந்தட்டிக் காட்டன் தான் உள்ளே வைக்க போகிறோம். இதே மாதிரி நீ ஒவ்வொரு இலையுமே சுற்றிலுமே முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம கீச்செயின் ரிங்கு தான் இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இனி நமக்கு தைக்கிற அளவுக்கு நூலை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு இந்த ரிங்கு தான் நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எங்கள் சேனலில் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடுற குட்டி குட்டி வீடியோலாம் உங்களுக்கு அப்பைக்கப்போ கிடச்சிக்கிட்டே இருக்கும். எந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போனா தான் அதில் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து பின்னையில் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது உள்ளன் கிராஃப்ட் ஐட்டங்கள், ரெண்டாவது ஸ்வஸ்திக் வயரில் கிராஃப்ட் ஐட்டங்கள், கூடைகள், பூஜை கூடைகள் நிறையவே போட்டிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இப்போ தான் மொதல் மொதல் எங்கள் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா வீடியோக்கள் நிறைய இருக்குது, பார்த்து போட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் அதாவது ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீ அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பைக்கப்போ நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த கீச்செயின் நல்லா தச்சாச்சு. சும்மா இதில் ஒரு ரெண்டு இதில் உள்ளே விட்டுட்டு வெட்டிட வேண்டியதுதான். கீச்செயின்
முடிஞ்சிருச்சு. எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்க. இந்த கீச்செயின் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.